வந்து அதிதி அதாவது டைரக்டர் பிரம்மாண்ட இயக்குனர் டைரக்டர் சங்கர் சாரோட பொண்ணை பார்க்குறதுக்காக தான் நான் படத்துக்கே வந்தேன். ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது என் கூட 10வது வரைக்கும் படித்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் தேனு. அந்த தேனு மாதிரியே இந்த படத்துலேயும் அந்த பொண்ணு இருக்குது, அதுதானான்னு சொல்லி பார்க்க வந்தேன். அப்படியே இருக்குது. உலகத்தில் வந்து 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, அதில் வந்து ஒரு பொண்ணு நான் நினச்ச பொண்ணு தான் இந்த அதிதின்னு நினைக்கிறேன். அதனால் அதிதி உங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் அதிதின்னு பேர் வச்சதால் நீங்கள் வந்து தீ மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, எதமாக இருக்கீங்க, மனசுக்கு பதமாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துலேயும் உங்களுக்கு பேர் வந்து தேனுன்னு வச்சுருக்காங்க. அந்த தேனை பார்த்தோன்னே நான் ஆயிட்டேன்மான்னு, புரியுங்களா? நான் புளி மாதிரி இருப்பேன், ஆனால் வந்து இப்போ வந்து என்னால் பாய முடியல. உங்களை பார்த்தோன்னா நானே மான் ஆகிட்டேன், சரிங்களா? படத்தை வந்து பார்க்கலாம், தாராளமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரெஸ்ஸு பீப்புள் முன்னாடி வந்து என்னோடய காதலை வந்து நான் வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறேன், சரிங்களா? டைரக்டர் சங்கர் சாரோட பொண்ணு அதித்தியை வந்து நான் வந்து மனசாராக காதலிக்கிறேன், சரிங்களா? இது மாதிரி அதிதி நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது. உங்கள் அப்பா கிட்ட எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கி கண்டிப்பாக இந்த திருமணம் வந்து பெரிய பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக தான் இருக்கணும், சரிங்களா? அப்படி அப்படி ஒருவேளை சங்கர் சார், டேரக்டர் சங்கர் சார், நீங்கள் படத்தில் மட்டும்தான் உங்களோட காதலை வாழ வைப்பீங்க அப்படின்னாக்கா என்னோடய காதலை வாழ வைக்க மாட்டீங்க நான் அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு வந்துச்சுன்னா, என்னுடைய காதலி அதிதி முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் எதனா சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேராக கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான் போவேன். போய் என்னுடைய காதலை வந்து வாழ வைங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமிஷனர் அவர்களிடம் நான் மனு கொடுக்க உள்ளேன். அங்கேயும் வந்து நடக்காது அப்படின்னாக்கா முதல்வர் வீட்டு முன்னாடி நான் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதா இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய காதலி அதிதி அவங்கள கூட சேர்ந்து தான் நான் வந்து இந்த உண்ணாவிரதம் இருக்கிறதா இருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு சங்கர் சார், என்னோடய காதலை வந்து நீங்கள் வாழ வைக்கணும். உங்கள் படத்தில் நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக எல்லாமே காட்டுவீங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணையும் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் வளர்த்துருப்பீங்க. என் வீட்டுக்கு வரவைங்க, சரிங்களா? நான் கைத்து கட்டில் உட்கார வச்சு கால் அமைக்கி விட்டு கண் கலங்காமல் பார்த்துப்பேன், சரிங்களா? தயவு செஞ்சு என்னோடய காதலை வாழ வைங்க சங்கர் சார், இயக்குனர் சங்கர் சார், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார். உங்கள் வீட்டுக்கு நான் வந்து மருமகனாக வர்றதுக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல, இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது நல்ல மனுஷனாக தெரியுதுனால என்ன நீங்கள் வந்து மருமகனாக ஏற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதிதி ஐ லவ் யூ, அதிதி ஐ லவ் யூ, அதிதி ஐ லவ் யூ, சரிங்களா? தயவு செஞ்சு என்னோடய காதலை நீங்கள் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே வாழ வைக்கணும்.